என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராணி சாப்டர் 3 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன் ஹார்ட் மோட். ஏன் ஹார்ட் மோட்னா சில குடிஸ் எல்லாமே ஹார்ட் மோட் கிட்டிங்க, ஸோ எடுத்ததுமே ஹார்ட் மோட் ட்ரை பண்ணலாம் உள்ள வந்துட்டேன். வீடியோ ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணாமல் பார்த்துருக்க சில கிடீஸ்லாம் ஒரு லைக்கை போட்டு வாங்க, வீடியோக்களை போகலாம். கிளவி ரொம்ப ஆர்வமாக இருக்காளே, வெயிட்டாக வச்சிருக்காளோ. ஐயோ வரவேற்பா பலமாக இருக்குதே, வச்சு செஞ்சிருவாங்களோ. நீ வேற பயமுத்தாதடா, கிளவு கையில் இருக்க கண்ணை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. சரி சில கிடீஸ், நம்ம ஆல்ரெடி 2 சாப்டர் முடிச்சிட்டோம், இது என்ன பார்த்துக்கலாம். ஒரே மாதிரி இருக்கு. நல்லா பாரு, உன் சொந்தக்கார மாதிரியே இருக்கான். உன் சொந்தக்காரனா இருக்கும். ஐயோ ஓடு ஓடு, துப்பாக்கி சுட்டுக்கிட்டே வரா, இந்த பொந்துக்குள்ள பொந்து ஓடிடுவோம். எவ்வளவு பெரிய துப்பாக்கி, சீக்கிரம் சீக்கிரம் ஓடு, பல்சரி பின்னாடியே வருது பாரு. ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். ஓ, இந்த ட்ரெயின்ல தப்பிக்க போறமா செல்ல குட்டீஸ்? சரி, இதுக்கு பக்கத்துலயே போய் ஓரமா உட்கார்ந்துருவோம். ஏய், இவன் யாருடா? அண்ணே டிடிஆர் அண்ணே, இப்போதைக்கு டிக்கெட் இல்ல, அப்புறம் வாங்கிக்கங்க. முதல்ல இங்க இருந்து போங்க, கிளம்ப வந்துற போறோம். கண்டக்டரா? கிளவு மட்டும் வராம இருக்கா பாக்கலாம். நான் ஒளிஞ்சா விட்டுறோம். ஐயோ என்னடா, காக்கா சுடுற மாதிரி சுட்டு போட்டான். இப்பதான் உள்ள வந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள டே 2 ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னும் இங்க இருந்து வெளியவே போல. இப்ப மாடிக்கு போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேனோ. கேரட் பையன் எவ்வளவு வெளியில இருந்தான் தெரியல, போட்டுன்னு போட்டானே. ஆமாண்டா. சரி, இப்ப இந்த ரூம் முதல்ல திறந்து பாப்போம். இது என்னன்னு தெரியல, பூட்டி வச்சிருக்கானுங்க. சரி, வந்த வழியாவே போவோம். பாத்து பல்சட்டு போய் பள்ளி முக்கிய எதிர வந்துட போறா. வந்தா ஒண்ணும் பண்ண முடியாதுடா, இங்க ஒளியறதுக்கு இடமே இல்ல, ஓடவும் முடியல, தூரத்துல இருந்தே சுட்டு போடுறான். சரி போவோம். எதிர வந்தா ஒளியறது கூட இடமே இல்ல. இதுதானா இப்ப நானும் சொன்னேன். பரவாயில்ல செல்லக்குட்டி, வீடு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. சரி, யாரும் வரதுக்கு முன்னாடி அப்படியே நைஸா போய் அந்த டிராயர்ல என்ன இருக்குன்னு பாத்துடலாம் செல்லக்குட்டி. ஒண்ணுமே இல்ல, சத்தம் போடாத, நீ அப்படியே அமைதியா இரு. சரியா, அவ காணும் போயிருவா. கிளவ வயசு வர கேக்குது. தின்னி பண்டாரமே, எப்ப பாரு எண்ணெய காய வச்சுட்டு நீ வறுக்கறதுலயே இருக்கா. போயிட்டான்னு நினைக்கிறேன் சொல்லி, பொறுமையா வெளியே போவோம். அப்பாடா போயிட்டாலா பாரு, போயிட்டா. ஐயோ, பின்னாடி மட்டும் வந்துடவே கூடாது. சரி இருடா, நம்ம கீழே போயிட்டு ஒரு சத்தத்தை போட்டோம்னா அவங்க ரெண்டு பேரும் கீழே வந்துருவாங்க, அதுக்கப்புறம் மேல போய்க்கலாம். அடி பாவி, இது முன்னாடி பண்ணிக்கலாம்ல, சீக்கிரம் சீக்கிரம் வந்துட பாருங்க. ஓடு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே ஒளிஞ்சிருவோம், அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் நம்ம மேல போலாம். ஒருவேளை வரும்போது உள்ள பூந்து விழுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதெல்லாம் விழுக்க மாட்டாங்கடா, நீ கம்மனு இரு. ஐயோ பயமா இருக்குது. நல்ல வேலை கிளவி போயிட்டா சில குட்டீஸ். பள்ளி முக்கி போயிட்டா ரைட்டு. அந்த பல்சட் எங்க? என்னடா புது புது பிரச்சனையா இருக்கு, அவன காணுமே. சரி போவோம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி தப்பிச்சிருப்பேன். அதுக்குள்ள டே 3 வந்துருச்சு. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, ஒரு பொருளை நான் என்ன கண்ணுல பாக்கல. ஐயோ கிளவ ஓம குத்தா குத்துறானே, டே பல்சட்டே எறா அவனுக்கு இருக்குது. அதாவது சாப்டர் 1லயும் 2லயும் கிளவி கிளவன் அடிச்சோம்ல, அதுக்கு சேர்த்து பழி வாங்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இந்த சத்தத்தை போட்டு திருப்பி மேல போவோம். கேரட் பையன் கரை வச்சு அடிக்கிறானே, இறா நானும் ஏகே படி சொல்லிட்டு வரேன். இங்க மேல போயிட்டோம்னு வச்சுக்கோயேன், கண்ணு மட்டும் கிடைச்சிட்டா போதும், கிளவனே கிளவி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பள்ளி முக்கி என்ன ஸ்பீடா போறா, எங்க பல்சட்ட காணுமே. வருவாங்கடா, போயாச்சு. வா, அவங்க கீழே போனதும் நம்ம அப்படியே வேகமா மேல ஓடிடுவோம். இப்ப முத போய் வெப்பன் கீயை தேடுறோம்.
கடவுளே புயல் வேகத்துல போயிட்டு இருக்கோம், கண்ணுக்கு லொகேஷன் மட்டும் சொல்லிடுங்க, அப்படியே இந்த மோகினி பிசாசு வரம் பாத்துக்கோங்க. நீ வாயில விஷம் வைக்க நீ சொன்ன உடனே வந்துட்டா பாருங்கச்சல் குட்டி, இவனோட ஒரே ரோதனையா இருக்கு. சரி இதுல ஏதாச்சும் இருக்கா? என்னடா வீடே தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு. அப்படியே வீடு இருக்க ரூம் எங்குதுன்னு பாரு, லைட்டா போய் ஒரு ஆட்டிய போட்டு வந்துடுறேன். எனக்கு மாதிரி வெப்பன் கீ எங்க இருக்கே தெரியல, போடு வெப்பன் கீ. சரி வெப்பன் கீ கிடைச்சிருச்சு, கண்ணு எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியலையடா. இதுக்கு பேசாம பருத்தி மூட்ட குடோன்ல இருந்திருக்கலாம். ஐயோ ஐயோ எங்க இருக்கீங்களா? சுட்டுட்டா கிளவி, ஒரு நிமிஷத்துக்கு போயிட்டாளா? ஐயோ கிளவ என்ன சுட்டுருப்போம். டேய் அவன் சுட்டுட்டான்டா ஆல்ரெடி. ஆனா என்ன, அவன் பொண்டாட்டி அவனே சுட்டுட்டான். கிளவி வந்து நம்மளுக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்கா. சரி கிளவ வரதுக்கு முன்னாடி அப்படியே இங்க கண்ணை தேடுவோம். நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். கிளவ நல்லா சுட்டுறானே, ஒரு ஒன் டேப் பிளேயரா பானோ. நம்ம எந்த டேப் பிளேயரா இருந்தாலும் நம்ம கிட்ட கன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளும் பாத்துக்கலாம். இந்த கதவை எதுக்கும் சேஃப்டி க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். டேய் இப்போ தானடா கிளவி செத்தா, அதுக்குள்ள ஒரு நிமிஷம் ஆயிருச்சு. சரி இங்கிட்ட போக வேண்டாம், நம்ம இந்த ரூம்குள்ளே முத என்ன இருக்குன்னு முத போய் பாப்போம், அந்த சைடு போலாம் ஃபர்ஸ்ட். ஐயோ கிளவி வெளிய இருக்கா? ஓகே கிளவ எங்க இருக்கான்னு தெரியலையே. ஆமா கிளவ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கானா இங்கிட்டதான் இருக்கேன்னு. கம்முனு வாடா, இவனுங்க கண்ண வேற எங்க ஒளிச்சு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. பொறுமையா போலாம், யாரும் குறுக்க இருக்க வந்துடக்கூடாது. ஏமா நீ வேற ஏமா பயமுறுத்துறா, ஓடு ஓடு. நானும் ஓடிக்கிட்டு தானே இருக்கேன், பின்னாடி வரல. கிளவனையும் பின்னாடி வந்தா என்ன போலாம். ஐயோ இவங்க வேற பண்றதெல்லாம் பார்த்தா முடியல. சீக்கிரம் சீக்கிரம் போனவங்க திரும்பி வந்துட போறாங்க. இருடா எந்த திசையில போறதுன்னு தெரியல, இப்ப எந்த ரூம்ல வச்சிருப்பானுங்க? சரி முதல்ல வெப்பன் கீ தூக்கிப்போம். ஐயோ இந்த அம்மாக்கு வெப்பன் எங்கதுனே தெரியல, இதுக்கு வந்து கிளவன் கிளவி எவ்வளவு பரவாயில்ல. டேய் கம்மனிடா எந்த ரூம்ல இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சரி முதல்ல இந்த ரூம தேடுவோம், ஏதாச்சும் கிடைக்குமானு. முதல்ல இந்த ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு போவோம், இல்ல பின்னாடி இருந்து அடிச்சு போடுவாங்க. இதுல ஹார்ட் போடுன்றதுனால டக்குன்னு லாக் ஆயிருச்சுடா. கடைசி நாளே வந்துருச்சு. அடிச்சிருவேனா அந்த கிளவனை ஒரே ஒரு தடவையாச்சும்? நான் அடிக்கணும் கிளவன் கிளவி தொலை தாங்க போன பார்த்தா அந்த மோகினி பிசாசு தொலையும் தாங்க முடியல. அவளையும் ஒண்ணு பண்ணணும், அதுக்கு டெடி பியர் எடுக்கணும். ஆனா இந்த என்ன சொல்றது, அந்த உண்டிக்கோளை எடுக்கிறதுக்குள்ளேயே கிளவன் கிளவி இந்த அடி அடிக்கிறாங்க. டெடி பியர்ல மட்டும் கைய வச்சோம், மொத டெட் பாடி நம்ம தான். சரி போ. ஐயோ ரொம்ப நேரம் மாதிரி இது, சீக்கிரம் ஓடி கிளவி வந்துட போறோம். ஒரு நாள் இந்த சிலிண்டரினாவாலேயே நம்ம சாக போறோம்டா. சரி வேகமா ஒளிஞ்சுப்போம். ஒளிஞ்சாச்சு, ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் விட்டு இருந்தா கிளவன் ஒரே போடா போன்றப்பா. ஆமாண்டா அவ பண்றதுல கையெல்லாம் பதறிட்டு மூட கூட முடியல அத. சரி இப்ப வந்துட்டு மேலதான் அந்த உண்டிக்கோள் இருக்கு, அதை எடுத்துட்டு வெளியே எங்கேயாச்சும் கல்லு கிடப்போம். அந்த கல்லை பொறுக்கணும் ஃபர்ஸ்ட் செல்லுபடி. கல்லை பொறுக்கி ரெண்டு பேரையும் ரெண்டு அடி அடிக்கணும், அப்பதான் மனசு கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கும். எல்லாம் உறுத்திக்கிட்டே இருக்கும், இந்த அடி அடிச்சு விட்டாங்களேன்னு கடவுளை கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆமா ஆமா. சரி நம்ம இப்ப அப்படியே வெளியே போவோம். சீக்கிரம் 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 போய் கல்லை எடை கிளம்ப வந்துட போறோம். அதெல்லாம் வந்தாலும் பாத்துக்கலாம்டா. இரு நான் போறேன், நீ பயமுறுத்தாம மட்டும் வா. ஓகேவா? என்னடா இங்க டெங்கி கல்ல காணோம். சரி அந்த பக்கம் போய் தேடி பாக்கலாம், அவங்கிட்டாச்சும் இருக்கானு. கிடைக்குமா? ஆ மினுங்குது, கல்லு இருக்கு கல்லு இருக்கு. ஐயோ திறந்த வெளியா இருக்குதே, அந்த மோகினி பிசாசு வந்துட போறாமா பாத்தே. வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுடா, ஒரு கல்லு பத்தாதே செல்ல குட்டீஸ், கிளவி அடிக்க இன்னொரு கல்லு வேணுமே. சரி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் தேடுவோம். நான் அந்த பல்சட்டி கிட்ட போய் டார்ச் லைட் வாங்கிட்டுமா? நீ அங்கட்டு போனேன்னு வச்சுக்கேன், திருப்பி வர வாய்ப்பே இல்ல. சோ சைலண்டா என் கூடவே இரு. அதோ இன்னொரு கல்லு கிடைச்சிருச்சு.
ஆனா கல்ல குறிப்பாத்து அடிச்சிருவேனா மிஸ் ஆயிருச்சுனா பைத்தியக்காரி சரி சத்தத்தை போட்டாச்சு கிளவி வருவா எங்க ஆனா இந்த பக்கம் வராளா அந்த பக்கம் வராளா அதான் தெரியல டேய் கலக்குளி அவளை கூப்பிடுறா வரட்டும் ஃபர்ஸ்ட் கூப்பிடுற வேலையே வேணாம் அவளே வந்துட்டா அவ வந்து மூணு மகராச்சி நீ இப்ப சொல்ற வந்துட்டானே ஏ பலி முக்கி இங்க பாரிடி வெண்ணே நீ வாங்கி கொடி போடு ஹெட் ஷாட் எங்க அவன் புருஷன் அவனே வர சொல்லு டேய் கேரக்டர் பையில எங்கடா இருக்க சீக்கிரம் வாடா முத இவனை தான் போட்டுருக்கணும் செல்ல குட்டீஸ் சந்தோஷமே இருக்கு இந்த வீடியோ நிறைய அடி வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருப்பி ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறோம் அதுவும் இதே ஹார்ட் மோடில் இப்போ வாங்கினதெல்லாம் அப்படியே டபுள் மடங்கு அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் கொடுக்குறோம் இவ்வளோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா செலக்டிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை லவ் யூ ஆல்